நெல்லை டவுன் ஆர்ச் அருகே ஜாவா காம்ப்ளெக்ஸில் நியூ ருசி ஹோட்டலின் 13வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. நியூ ருசி ஹோட்டல் உரிமையாளர் அன்சார் அனைவரையும் வரவேற்றார். அவருடைய பேத்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவன், அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், சுதா வேலப்பன், கிருஷ்ணபிரபு, செல்வராஜ், பாளை எல்டி பேங்க் பரமசிவன், தொழிலதிபர்கள், உறவினர்கள், நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நியூ ருசி ஹோட்டல் உரிமையாளர் ருசி அன்சார் கூறும்போது, அனைத்து மக்களுக்கும் ருசி ஹோட்டல் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நெல்லையில் ஆர்ச்சி அருகில் ஹோட்டல் நியூ ருசி ஒரு புதிய கிளை திறப்பு நடத்தியிருக்கிறோம். அந்த கடைக்கு அனைவரும் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்களிடம் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால், புரோட்டா வந்து நம்ம கடையில் வந்து சூடாக இருந்தாலும் சாப்பிட்டா இருக்கும், ஆறுனாலும் சாப்பிட்டாக இருக்கும். எங்கள் கடையில் ஸ்பெஷல் வந்து புரோட்டா. அனைத்து மக்களும் ஆதரவு தந்து, அனைத்து வாடிக்கையாளர்களும் ஆதரவு தந்து எங்களுக்கு நல்லுதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் வந்து நம்ம கடையில் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம். 8 புரோட்டா ஒரு ஃபுல் தந்தூரி 300 ரூபா, ஆஃப் தந்தூரி 4 புரோட்டா 160 ரூபா, அப்புறம் 4 புரோட்டா ஒரு சிக்கன் சுக்கா 60 ரூபா, வெறும் 60 ரூபா. அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களிடம் சைவ சாப்பாடு, மீன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு, பிரியாணி வகைகள், பரோட்டா, சைனீஸ் வகைகள், பாபிக்யூ சிக்கன், தந்தூரி சிக்கன், சிக்கன் கபாப், சிக்கன் டிக்கா, லாலிபாப் மற்றும் சுவைகளுடன் கிடைக்கும். மேலும் காற்றோட்டமான வசதியுடன் கார் பார்க்கிங் வசதியும் அமைந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினார். அது நெல்லை டவுனில் பொதுமக்கள் வேண்டுகோள்கிறானுங்க. எங்களது மாமா, அன்பு மாமா, ருசி புரோட்டா ஒன்று ஆரம்பித்திருக்கிறார்கள் பாரதி தியேட்டர் பக்கம். மக்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ருசி குரூப் சார்பாக இன்று டவுன் திருநெல்வேலி டவுன் பாரதி தியேட்டர் அருகில் ருசி பரோட்டா ஸ்டால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் எங்கள் மனிதநேயர் ருசி அன்சார் அவர்களுக்கு நல்லாதரவு தந்து உதவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன்.